हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अन्ने विलास இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினாக்கா இது 5 ஸ்டார் ஹோட்டல்ங்க இது பெங்களூர்ல இருக்கு பொடுஹலி அப்படிங்கற இடத்துல இருக்கு பக்கத்துல வந்து ஓல்ட் ஏர்போர்ட் இருக்குங்க பாருங்க எவ்வளவு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் தங்கறது பாருங்க எவ்வளவு தூண் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு கார்டன்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க மெயின் ரோட் பக்கத்துலயே இருக்கு இது மணிப்பால் ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்குங்க இது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க சோ வந்து நான் फ्रेंड्सங்களா ஷேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துர்க்கேன் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் எதுக்கு நான் பெங்களூர் வந்தேனக்கா என்னோட டாட்டர் வந்து ஷிஃப்ட் ஆறாங்க சென்னையில இருந்து சோ ரெண்டு நாள் ஸ்டே பண்ற மாதிரி இருந்தது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இதுளுடைய ஃபேர்லாம் வந்து என்னோட சன்னின்லாவோட ஆபீஸ்ல வந்து ஏத்துக்குறாங்க சோ நான் அதனால 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருந்தோம் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு என்ட்ரன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இது கிறிஸ்மஸ் பக்கமா போனதுனால இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்ல அழகா ஒரு எலிஃபென்ட் இருந்தது ரொம்பவே அழகா இருந்ததுங்க ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த இடமே என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லீங்களா சோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானு இது வந்து நான் காலை வேளையில நான் எடுத்துக்கேன் நானு பாருங்க நடக்கிற இடம் எல்லாம் பாருங்க கிளாஸ்ல இருக்கு இந்த என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பொம்மை எல்லாம் வச்சிருந்தாங்க ஒரு பரதநாட்டியம் இது நான் மேலே அப்படியே காட்டுறேன் பாருங்க ரொம்ப அழகா இருந்தது நல்ல நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு நாங்க 5th ஃப்ளோர்ல தங்கி இருந்தோம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்கிறதுனால நமக்கு தேவையான சூடா போட்டு கொடுப்பாங்க அதாவது தோசை மசாலா தோசை பூரி அதுக்கு அப்புறம் வந்து அங்க ஃபேமஸ் வந்து மைசூர் மசாலா தோசை இல்லீங்களா அதுவும் வந்து நமக்கு கேட்டோம்னா உடனே போட்டு கொடுப்பாங்க அப்புறம் வந்து முட்டையில வந்து இந்த ஆம்லெட் பிரெட்ல பண்ணக்கூடிய ஃபுட்டு ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சூடாகவே கிடைக்கும் நம்ம கேட்குறத போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் நமக்கு கொடுப்பாங்க நமக்கு வந்து சாப்பாடு தானேங்க முக்கியம் இது நம்ம எங்கே போனாலும் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து தனி செக்ஷன் இன்னொரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதர் சைடுல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது நான் 7:00 எடுத்ததுனால நிறைய பேர் வரல சோ அதனால வந்து காலியா இருக்கு நீ 9:00 இது மேல வந்தீங்கன்னா ரொம்பவே பிஸியா இருக்கும் சோ ஆபீஸ்ல ரொம்ப கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்டே பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வந்து பார் இது உள்ளே வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க ஸோ பார் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்க வந்து உள்ளே போய் குடிப்பாங்க ஸோ அதனால உள்ளே போய் என்னால் எடுக்க முடியல இது வந்து ரெஸ்ட் ரூம் போகிற வழி ரெஸ்ட் ரூம் போகிற வழியும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ஒரு அழகாக வீணை வச்சிருக்கிற மாதிரி ஒரு இருக்கு பாருங்க கிட்டார் வீணை அந்த ரொம்ப நல்லா இருந்தது அந்த பொம்மை இது வந்து பஃபேங்கிறதுனால நம்ம வந்து தேவையானதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சூப்பெல்லாம் வச்சுருக்காங்க சூப்பு வந்து நான்வெஜ் சூப்பு வெஜ் சூப்பு ரெண்டுமே இருக்கும் ஸோ நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உண்டான உணவுகள் உங்களுக்கு தேவையானதை நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சூடாகவே இருக்கும் ஹாட்டாக இருக்கும் ஸோ உடனே உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் இது வந்து நான்வெஜ் இது ஒரு பக்கம் வந்து நான்வெஜ் வச்சுருப்பாங்க அதர் சைடு வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வெஜ் ஐட்டம்ஸ்லாம் அந்த சைடு இருக்கும் எக் வந்து பாயில் பண்ணியும் வச்சுருக்காங்க மசாலா போட்டும் வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஃப்ரெஷ் ஜூஸ் இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் முளை கட்டின பயிர் எல்லாம் தனியாக தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள் சட்னி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இட்லி பொடி நெய் இட்லி பொடி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐட்டங்கள்லாம் வருது பாருங்கள் வெஜிடேரியன்ஸ் சாம்பார் இது வந்து இட்லி சூடாகவே இருக்கும் நல்ல ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருக்காங்க
உளுத்தம் வடை சேமியா உப்புமா சரி நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன் பூரிக்கு வந்து மசாலா குருமா வச்சிருக்காங்க இது வந்து ஃப்ரை பண்ணி ஒரு உருளைக்கிழங்கு வச்சிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து கட்லெட் வெஜ் கட்லெட் சும்மா நிறைய ஐட்டங்கள் இந்த மாதிரி இது ஒரு சூப் இது ஸோ அது இல்லாத இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள்ஸ்லாம் இருக்கும் அது பேக்கரி ஐட்டம்ஸுக்கும் இருக்கும் கேக் ஐட்டங்கள்லாம் விதவிதமான கேக்ஸுக்கெல்லாம் இருக்குங்க நம்ம ஊர் கேசரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமாக வச்சுருப்பாங்க நான் அங்கே வந்து 2 to 3 days போல் நாங்கள் தங்கியிருந்தோம் ஸோ நான் வந்து இன்னொரு வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறேன் நான் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை வச்சுருப்பாங்க ஸ்வீட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு விதமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் இந்த ஹோட்டல் ரூம்ஸோட சேர்ந்து வந்துடும் நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றீங்க டின்னர் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே நாங்கள் ரெண்டு நாள் சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ளோர் பாருங்கள் எத்தனை ஃப்ளோர் இருக்குது சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க எல்லாமே வந்து சானிடைசர் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஹைஜீனிக்காக இருக்குது நம்ம பக்கத்துலேயே மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஸோ நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரெஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் புக்ஸ் படிக்கலாம் டிவியும் பார்க்கலாம் டிவி உள்ளேயும் இருக்குது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே உட்காந்து இங்கேருந்து நம்ம நடந்து போனோம்னா 10 to 12 minutes நம்ம வாக்கபுளில் ஒரு சிவா டெம்பிள் இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி ஹல்சூர் லேக்கும் இங்கேருந்து ஒரு 6 kilometers தான் ஓல்டு ஏர்போர்ட்டும் ரொம்ப பக்கம் ஸோ இது இந்த ஹோட்டலில் வந்து எல்லாமே பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்குங்க ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன் இந்த இடத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறதுனால நம்ம காஃபி டீ வச்சுருக்காங்க நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் ஆஃப்டர்நூன் லன்ச் நைட்டு டின்னர்லாம் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் அடடா சொல்ல மறந்துட்டேனே இந்த ஹோட்டல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டர்லிங் மேக்குங்க நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முதல் முறையாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching. வாழ்க வளமுடன் See you the next video.